இப்போ வந்து கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர், அதாவது இந்தியாவினுடைய ஜனாதிபதி அவரையே நீக்கிறதுக்கு நம்முடைய அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் அரசியல் சட்டத்தை உருவாக்கினவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிற ஒரு ஏஜென்ட் தான் கவர்னர். அவர் வந்து ஒரு மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாகத்தான் செயல்பட்டாக வேண்டும். ஸோ அதாவது என்னன்னா, ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டிய பொறுப்பு தான் அவருடைய தவிர, ரெண்டுக்கு சண்டை மூட்டுற வேலையோ மேற்பார்வையிடுகிற வேலையோ அவருக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய அதிகாரங்களையெல்லாம் எல்லை மீறி போயிட்டு இருக்காரு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய பணிகளை தானும் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாரையும் அழைக்க வேண்டியது, தினசரி கூட்டம் போட வேண்டியது, கருத்தரங்கம் நடத்த வேண்டியது, கலா நிகழ்ச்சி நடத்த வேண்டியது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்குது. அங்கே வந்து வருந்தத்தக்க ஒன்று, சட்ட நீதிமன்றத்துக்கு போனால் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு அவர் ஆளாவார்.